ஸோ நாங்கள் இப்போ தான் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பார்க்கும்போது டக்குன்னு நமக்கு பார்க்கும்போதே தெரியுது, ஓகே க்ரீன் கலரில் ட்ரேடிங்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போனா இப்போ க்ரூட் ஆயில் வந்து 1 மினிட் சார்ட் இந்த சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பையிங் மோடில் பை ட்ரெண்டில் வந்து இருக்குது அப்படின்றது தெரியுது. அடுத்து இப்போ இந்த சார்ட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கணும், இப்போ நம்ம க்ரூட் ஆயிலை வாங்கணும், பையிங் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. என்ட்ரி எடுக்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும், அதாவது எந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம், என்ட்ரி எடுத்த பாயிண்ட் ரொம்ப அதிகமாக எடுத்துட்டோமா இல்லை கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் எடுத்துருக்கோமா. ஸோ அந்த கன்ஃபியூஷன் இதில் உங்களுக்கு வராது. ஏன்னா இல்லை எந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம்னு ஒரு லைன் வருது பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து, பை அட் 6014. ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். இப்போ ட்ரேடிங் 6016 போய்கிட்டு இருக்கு, 2 பாயிண்ட் மேலே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் 6014 வரையில் க்ரூட் ஆயில் ஒரு லாட் வந்து பை பண்ண போகிறோம். அடுத்து இப்போ நம்ம டார்கெட்டுன்னு சொல்லி எய்ம் பண்ணால் எவ்வளோ தூரம் எய்ம் பண்ணலாம், இதுவும் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான். ஏன்னா நம்ம வாங்கிடுவோம், என்ட்ரி எடுத்துருவோம், அடுத்து இவ்வளோ தான் மார்க்கெட் போகுமா அப்படின்றது ஒரு குழப்பமாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட் பார்ப்பீங்க, அதுலேயே வந்து கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிட்டு எப்படி வரும்னா உங்களுக்கு என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட்ஸ் எங்கே எய்ம் பண்ணலாம், டார்கெட் ஒன்றுனா எங்கே வச்சுக்கலாம், 2 எய்ம் பண்ணுறீங்கன்னா எங்கே எய்ம் பண்ணலாம், அதே ஸ்டாப்லாஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் இதில் வந்து கிடச்சிட்டே இருக்கும். பை ட்ரெண்டுங்கிறது நமக்கு க்ரீன் கலரில் வரும், செல் ட்ரெண்டுனா ரெட் கலரில் வரும். ஸோ நம்ம கேண்டலினுடைய கலர் வச்சு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பையிங் ட்ரெண்ட் இன்டிமேட் பண்ணுது, பை அட் 6014 இருக்கு. ஸோ 6014 நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 6029.04 இருக்கு. ஸோ 6030 வருதா, அதாவது ஒரு 16 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த 16 பாயிண்ட் அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் 6044.07. ஸோ 6045 வருதா அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ நமக்கு என்ட்ரி பாயிண்டே வந்துருச்சு, 6014 ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ அழகாக க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் படி இன்னைக்கு வந்த பைக்கால் படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:34 ஆகுது. சடனாக நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக்கில் டக்குன்னு செகண்ட் டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் வந்து கொடுக்குது. ஸோ நமக்கு 6014 வந்த பைக்கால் இப்போ பார்த்தீங்கன்னா 6046 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு இன்றைக்கி ஒரு 12 o'clock அப்புறம் கிடச்ச பைக்கால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் ட்ரெண்டையும் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சு, நல்லா 6050 மேலே ட்ரேடிங் போச்சு. 6070 ரேஞ்ச் கிட்டே போகையில் மார்க்கெட் அதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி போக முடியல. தொடர்ந்து மார்க்கெட் ஏறிட்டே இருந்தனால நிறைய டைம் கூல் டவுன் நடந்துகிட்டே இருந்துச்சு. பட் இப்போ ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இறங்கிருச்சு அப்படின்றதுனால நமக்கு டக்குன்னு இந்த சார்ட்டில் பாருங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகுது. ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 6031 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது, அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன். நமக்கு இதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6015.92, அதே மாதிரி செகண்ட் டார்கெட் வந்து 6000, மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கும் செல் காலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த சார்ட்டில் நமக்கு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அந்த கேண்டில்ஸை வச்சு அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட் ஏறுது ரைஸ் ஆகுது அப்படிங்கிற நமக்கு வந்து ஒரு பைக்கால் வருது. அதே மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குதுன்னா டக்குன்னு நமக்கு வந்து ஒரு செல் காலாக வந்து மாறுது. ஸோ செல் கால் வந்துருச்சுன்றனால கேண்டிலுடைய கலரும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 6031 வந்துட்டு நமக்கு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஓப்பனிங்கே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. டக் டக்குன்னு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க அந்த செல் கால், அதாவது ஃபர்ஸ்ட் டார்கெட்டான 6015.92. ஸோ ஒரு 6015 வந்தால் தான் நல்லா பிரேக் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். 6015 வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். டவுன் ட்ரெண்டுடைய மொமெண்டம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. நம்ம வந்து ஆக்சுவலி கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நினச்சோம், பட் சடனாக ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பிரேக் அவுட், 6014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் ரீச் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஸோ நம்ம ஒரு 12 o'clock ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் தான். பைக்கால் வந்து ஒரு 12:45 அப்புறம் வந்துச்சு 6014. செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட், மார்க்கெட் ரைஸ் ஆச்சு, 6050 பிரேக் அவுட்டு, 6070 பிரேக் அவுட் பண்ண முடியல, மார்க்கெட் ரிட்டர்ன் வந்துச்சு. ரிட்டர்ன் வரையில் நமக்கு செல் கால் 6031 வந்துச்சு, அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட் ரொம்ப சிம்பிளான சார்ட், யார் வேணாலும் சரி நீங்கள் பார்க்கும்போது ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா
இதில் அவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக கேண்டில் கலர்ஸ் கால்ஸ் என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே வச்சுக்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னென்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். உங்களுடைய வேலை இதை பார்த்து ஜஸ்ட்டு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறதா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்துட்டு அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்குவீங்க. Thank you.